السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவை, தகவல் எண் 229, தலைப்பு நோன்பின் மாண்பு, தொடர் 3. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு மாதம் குர்ஆன் இறக்கவல்லப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கவல்லப்பட்ட மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். அந்த நோன்பு இறைச்சத்தை அதிகரிக்கக்கூடியதாக, அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஒரு காரணமாக இருந்தாலும், இந்த நோன்பு மாதத்தில் நமக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக, நேர்வழி காட்டுவதற்காக, குர்ஆனை இறக்கி அருளியதற்காக, அவனை போற்றி புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த நோன்பை நம்மீது கடமையாக்கியிருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாகலாம் என்று சொல்லிவிட்டு, ஐயாமம் மஅதூதாத், ஃபமன் கான மின்கும் மரிலன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஃர், வஅலல் லதீன يطيقونه فتية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. இவ்வாறு விதிக்கப்பட்ட கடமையான நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும். எனினும் நோன்பை கடுமையான நோய், முதுமை போன்ற காரணங்களால் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஃபித்யாவாக ஒரு மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் தாமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. ஆயினும் நோன்பின் பலனை நீங்கள் அறிவீர்களானால் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள். 284 அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார். பிரயாணத்திலோ நோயாளியாகவோ இருந்தால் மற்ற நாட்களில் அந்த நோன்பை நோற்கலாம். பிரயாணத்திலும் இல்லாமல் நோயாளியாகவும் இல்லாமல் இருப்பவர்கள் கூட நோன்பை கடினமாக கண்டால் அவர்கள் நோன்பு நோற்காமல் ஒரு ஏழைக்கு உணவளித்து அந்த நோன்பு நோற்றது போன்ற நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அந்த நிலை இருந்து வந்தது. அது பிறகு மாற்றப்பட்டது. நோன்பை கடினமாக காண்பவர்கள் நோன்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஏழைக்கு ஃபித்யாவாக உணவு கொடுத்து தான் நோன்பை நோற்காமல் இருக்கலாம் என்ற ஆரம்ப சட்டம் பிறகு மாற்றப்பட்டது. இங்கே ஆரம்பத்திலே சலுகை வழங்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் கூறும்போது, ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள். ஆக சலுகை வழங்கியும் நீங்கள் பித்தியா கொடுத்தாலும், ஏழைகளுக்கு உணவளித்தாலும், அதை விட அதிகமாக அளித்தாலும் நோன்பினுடைய சிறப்பு உங்களுக்கு அது நோன்பு நோற்பது போல் வராது என்பதை சொல்லிவிட்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர ஃபயஸும் ஒமன் கான மரிலன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்துன் மின் அய்யாமின் உஃர யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர வலி துக்மிலுல் இத்தத வலி துக வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஸ்குரூன். நோன்பு மாதம் எத்தகையதென்றால், அதில்தான் மனிதர்களுக்கு
முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கின்றாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறான், தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, உங்களுக்கு இந்த குர்ஆனின் மூலம் நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். 2வது அத்தியாயம் 185வது வசனம். ஆக இதிலே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபயஸும், எனவே எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்புதான் நோற்க வேண்டும். ஏற்கனவே அவர் ஃபித்யா கொடுத்திருக்கலாம், ஏழைகளுக்கு உணவளித்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அவர் நோன்புதான் நோற்க வேண்டும் என்று அந்த சட்டம், ஏற்கனவே 184 வழங்கப்பட்ட அந்த சலுகை மாற்றப்பட்டு அடைவரும் நோன்புதான் நோற்க வேண்டும் என்ற சட்டம் உறுதி செய்யப்பட்டது. இது ஹதீஸ்களிலும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்தினுடைய, நோன்பு மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அதிலே குர்ஆன் நமக்கு இறக்கப்பட்டது. குர்ஆனுடைய வழிகாட்டுதலால் தான் நாம் இம்மையையும் அருமையையும் வென்றெடுக்க இருக்கின்றோம். பயபக்தியாளர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு இரவிலே, நோன்பு மாத இரவிலே, 1000 மாதங்களை விட சிறந்த இரவிலே இறக்கி வைத்தான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இத்தகைய பாக்கியங்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். நரகத்தின் வாசல்கள் எல்லாம் இந்த மாதத்திலே அடைக்கப்படும், சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். நாம் நரகத்திற்கு செல்வதை தடுத்து கொள்வதற்குரிய ஏதுவான நல்ல மாதம் இம்மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்வாளிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடரும். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.